அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி. தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 30வது நாடாளுமன்ற தொகுதியாகவும் பொது தொகுதியாகவும் உள்ளது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி. தஞ்சாவூர் பெயர் காரணம் தன் பிளஸ்ஐ தஞ்சை என்பதே தெரிந்து தஞ்சாவூர் என்று ஆனதாக கூறுகிறார்கள். அதாவது தன் என்றால் குளுமையை குறிக்கக்கூடியது. இந்த குளுமை என்ற சொல் அப்பகுதியில் நீர் நிறைந்த வளமையான பகுதி என்பதை குறிப்பதாக கூறுகிறார்கள். நஞ்சை புஞ்சை என்று கூறக்கூடிய நஞ்சை என்ற சொல்லிலிருந்துதான் தஞ்சை என்று புணர்ந்ததாகவும் கூறுகிறார்கள். தஞ்சாவூர் தஞ்சை பிளஸ் ஊர். இதை பிரித்தால் தன் பிளஸ் செய் பிளஸ் ஆ ஊர். தன் என்றால் குளிர்ச்சியையும் செய் என்றால் செம்மையான நிலம் என்றும் ஆ ஊர் என்பது பசுக்கள் நிறைந்த ஊர் என்பதையும் குறிக்கின்றது. இவை அனைத்தும் சேர்ந்தே தஞ்சாவூர் என்று ஆனதாக கூறுகிறார்கள். ஒரு சில வரலாற்று ஆய்வாளர்களோ தனஞ்சயன் என்பவர் தஞ்சாவூரை உருவாக்கினார், இவரது பெயரால்தான் தஞ்சை என்று மருவியதாகவும் கூறுகிறார்கள். பிற்கால சோழ பேரரசு 8ஆம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்றது. அப்பொழுது முத்தரையர்களினுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது தஞ்சாவூர். முத்தரையர்களிடமிருந்து தஞ்சாவூரை பிற்கால சோழ பேரரசை நிறுவிய விஜயலாய சோழனும் அவரது மகனான ஆதித்த சோழனும் போரிட்டு வென்று பெற்றார்கள் என்று கூறப்படுகிறது. அது முதல் முதலாம் ராஜேந்திர சோழன் வரையிலும் தஞ்சாவூர்தான் சோழர்களின் தலைநகராக விளங்கியது. முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டது. தஞ்சாவூர் என்றால் பெரிய கோவில் ஞாபகமே நமக்கு அனைவருக்கும் வரும். தஞ்சாவூர் பெரிய கோவில் உலக புகழ்பெற்ற கோவிலாக அமைந்துள்ளது. தென்கிழக்கு ஆசியாவையே கட்டியாண்ட சோழர்களினுடைய வளர்ச்சிக்கும் அவர்களது வலிமைக்கு காரணமாக இருந்ததும் தஞ்சாவூர் என்றால் மிகையாகாது. தஞ்சை பகுதியில் 1 ஏக்கருக்கு 4.2 மெட்ரிக் டன் நெல் விளையும் என்று கூறுகிறார்கள். அந்த அளவிற்கு வளமையான மண் வளம் கொண்ட டெல்டா பகுதியாக தஞ்சை உள்ளது. தஞ்சை டெல்டாவாகவும் வளமையாகவும் இருப்பதற்கு காரணம் பொன்னி எனப்படக்கூடிய காவிரி ஆறே ஆகும். காவிரியும் வளமையான நெல் விளையும் பகுதியுமான தஞ்சை பகுதியையும் ஒருங்கே பெற்றதால்தான் சோழர்கள் வலிமையான அரசர்களாக சுமார் 432 ஆண்டு காலம் தென்கிழக்கு ஆசியாவையே கட்டி ஆண்டார்கள் என்றால் மிகையாகாது. 7ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய சோழ பேரரசு 13ஆம் நூற்றாண்டு வரையிலும் நிலை பெற்று இருந்தது. அதனால் வரையிலும் தஞ்சாவூர் சோழர்களினுடைய கட்டுப்பாட்டில்தான் இருந்தது. முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் தஞ்சாவூரிலிருந்து சோழர்களினுடைய தலைநகரானது கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பகுதிக்கு மாற்றப்பட்டது. இருப்பினும் கூட சோழர்களின் வீழ்ச்சி காலம் வரையிலும் தஞ்சாவூரும் 2ஆம் தலைநகராகவும் படை வீடாகவும் செயல்பட்டு வந்தது. தஞ்சாவூரிலிருந்து சோழர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு தலைநகரை மாற்றுவதற்கான காரணமே மிகப்பெரிய படை இருந்தது. இந்த படைகள் அவ்வப்பொழுது தலைநகரத்திற்கு வரும்பொழுது தலைநகரில் வளமையான நெல் வயல்கள் சேதப்படுத்தப்படுகிறது என்பதனால்தான் சோழர்கள் தங்களது தலைநகரையே வறண்ட பகுதியான கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றிக்கொண்டார்கள் என்று கூறப்படுகிறது. சோழர்களினுடைய பெரும் படையானது தஞ்சாவூருக்கு செல்லாமல் பெரும்பாலும் அக்காலத்திலிருந்து இன்றைய வீரநாராயணன் என்று கூறக்கூடிய வீராணம் ஏரிக்கரையில்தான் படைவீடு அமைத்து தங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. எனவேதான் பிற்காலத்தில் அதற்கு அருகிலிருந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் தங்களது தலைநகரை மாற்றிக்கொண்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. தஞ்சாவூர் தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று கூறப்படுகிறது. ஆடுதுறையில் நெல் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ளது. இது மட்டும் அன்று கல்லணை, முக்கொம்பு போன்ற இடங்கள் அமைந்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில்தான் திருவையாறு, திருத்துறைப்பூண்டி போன்ற சிறப்பு பெற்ற ஆலயங்களும் விளங்குகின்றது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை உலக புகழ்பெற்றதாக கருதப்படுகிறது.
தஞ்சை சோழர்களின் பிற்கால தலைநகரமாக விளங்கினாலும் கூட சோழர்களுக்கு அடுத்து நாயக்கர்களாலும் அவர்களை தொடர்ந்து மராத்தியர்களாலும் ஆளப்பட்டு வந்தது. இவர்களை தொடர்ந்து தஞ்சாவூர் ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி. தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி 1952 நிறுவப்பட்டது. அப்பொழுது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரத்தநாடு, திருவோணம், தஞ்சாவூர், திருவையாறு, பாபநாசம், வலங்கைமான் தனி போன்ற தொகுதிகள் உள்ளடங்கி இருந்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து பட்டுக்கோட்டை, பேராவூரணி போன்ற சட்டமன்ற தொகுதிகள் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியோடு இணைக்கப்பட்டது. இதன் பின்பு திருவாரூர் மாவட்டத்தில் இருந்த மன்னார்குடி தொகுதியும் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியோடு இணைக்கப்பட்டது. திருவோணம், பாபநாசம், வலங்கைமான் போன்ற தொகுதிகள் நீக்கப்பட்டு 2008 தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் மன்னார்குடி, திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி போன்ற தொகுதிகள் சேர்க்கப்பட்டன. இதனால் வரையில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளர்கள். 1952 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ரா வெங்கட்ராமன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 1957 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இவரே மீண்டும் வெற்றி பெற்றார். 1962 வைரத்தேவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றார். 1967 கோபாலர் அவர்கள் திமுகவின் சார்பில் இங்கு வெற்றி பெற்றார். 1971 திமுகவின் சார்பில் திரு எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 1977 அதிமுகவின் சார்பில் திரு எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 1979 நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு சிங்காரவேல் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இவரே தொடர்ந்து 1980, 1984, 1989 என்று 4 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். 1991 கே துளசியா வாண்டையார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள். 1996 திமுகவின் சார்பில் திரு எஸ்எஸ் பழனிமாணிக்கம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இவரே தொடர்ந்து 1998, 1999, 2004, 2009 என்று தொடர்ச்சியாக 5 தஞ்சாவூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள். 2014 அதிமுகவின் சார்பில் திரு கு பரசுராமன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 2019 6 திமுகவின் சார்பில் திரு எஸ் எஸ் பழனிமாணிக்கம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். இதனால் வரையில் காங்கிரஸ் கட்சி அதிகபட்சமாக தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் 9 வெற்றி பெற்றுள்ளது. திமுக 7 வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக 2 வெற்றி பெற்றுள்ளது. தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் கோட்டை என்று வர்ணிக்கப்படுகிறது. எனவேதான் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியை பெரும்பாலும் அதிமுகவானது கூட்டணி கட்சிகளுக்கே ஒதுக்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. இறுதியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இங்கு போட்டியிட்ட வேட்பாளர்கள் திரு எஸ் எஸ் பழனிமாணிக்கம் அவர்கள் திமுகவின் சார்பில் போட்டியிட்டு 558,978 வாக்குகளை 55.6% பெற்று வெற்றி பெற்றிருந்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு நடராஜன் அவர்கள் 220,849 வாக்குகளை 20.85% பெற்றிருந்தார். அமமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு முருகேசன் அவர்கள் 1,02,871 வாக்குகளை 9.71% பெற்றிருந்தார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் 57,924 வாக்குகளை 5.47% பெற்றிருந்தார். சுயேட்சையாக போட்டியிட்ட திரு செல்வராஜ் அவர்கள் 28,274 வாக்குகளை 2.67% பெற்றிருந்தார். மக்கள் நீதி மய்ய கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு சம்பத் ராமதாஸ் அவர்கள் 23,477 வாக்குகளை 2.22% பெற்றிருந்தார். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் 14,94,261.
பெண் வாக்காளர்கள் 770,300, ஆண் வாக்காளர்கள் 723,787, மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 129. தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் கணிசமாக தேவர் இன மக்கள் வசித்து வருகிறார்கள். இவர்களே இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் இருந்து வருகிறார்கள். தேவர்களை தொடர்ந்து இஸ்லாமியர்கள், முத்தரையர்கள், பறையர்கள், தேவேந்திரகுல வேளாளர்கள், யாதவர்கள் வசித்து வருகிறார்கள். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள். மன்னார்குடி தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு தாராபா ராஜா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். திருவையாறு தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு துரை சந்திரசேகரன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். தஞ்சாவூர் தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு டிகேஜி நீலமேகம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். ஒரத்தநாடு தொகுதியில் அதிமுகவின் சார்பில் திரு ஆர் வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். பட்டுக்கோட்டை தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு கே அண்ணாதுரை அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். பேராவூரணி தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு என் அசோக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். 6 சட்டமன்ற தொகுதிகளில் 5 சட்டமன்ற தொகுதிகளை திமுக தன் வசம் வைத்துள்ளது. 1 சட்டமன்ற தொகுதி மட்டும் அதிமுக வசம் உள்ளது. அதிமுகவிலிருந்து இப்பொழுது ஓபிஎஸ் அணி தனியாக செயல்பட்டு வருகிறது. திரு வைத்திலிங்கம் அவர்கள் ஓபிஎஸ் அணியில் உள்ளார். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் கோட்டை என்று வர்ணிக்கப்படுவதால் இந்த முறையும் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியானது திரு எஸ்எஸ் பழனிமாணிக்கம் அவர்களுக்கே ஒதுக்கப்படும். அவரே வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது. இறுதியாக நடைபெற்ற கருத்து கணிப்பின் அடிப்படையில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் திமுக அல்லது அதனோடு அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகளே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது. நன்றி.